மலைகளின் இளவரசி கொடைக்கானல். பழனிமலை, ஆனிமலை, ஏலக்காய் மலை மூன்றும் சந்திக்கும் பகுதி ஆனிமுடி. தொடர்ச்சியற்ற மலை தொடர் எது? கிழக்கு தொடர்ச்சி மலை. கிழக்கு தொடர்ச்சி மலையின் மிக உயர்ந்த சிகரம் எது? மகேந்திரகிரி. மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடம் எது? நீலகிரி மலை. தமிழகத்தில் உள்ள முக்கிய மலைகள் யாவை? கொல்லிமலை, பச்சை மலை, ஜவ்வாது மலை, சேர்வராயன் மலை. நீலகிரி மலையின் மலைவாழ் இடங்கள் யாவை? குன்னூர், கோத்தகிரி, ஊட்டி. ஆனிமுடி சிகரம் அமைந்துள்ள கணவாய் எது? பாலக்காட்டு கணவாய். பழனி மலையின் தொடர்ச்சி எது? கொடைக்கானல் மலை. கொடைக்கானல் மலை எந்த மாவட்டத்தில் உள்ளது? திண்டுக்கல் மாவட்டம். நெல்லை மாவட்டத்தில் உள்ள மலை எது? மகேந்திர மலை. கல்வராயன் மலையில் எந்த ஆறு உற்பத்தியாகிறது? வெள்ளாறு. வெள்ளாறு பள்ளத்தாக்கில் எந்த நீரூற்று காணப்படுகிறது? ஆர்டிசியன். சேர்வராயன் மலையின் உயர்ந்த சிகரம் எது? சோலைக்காடு. சோலைக்காடு சிகரத்தில் எந்த தாது கிடைக்கிறது? பாக்சைட். சேர்வராயன் மலையின் கோடை வாசஸ்தலம் எது? ஏற்காடு. பச்சை மலை காணப்படும் மாவட்டம் எது? பெரம்பலூர் மாவட்டம். சேர்வராயன் மலை எந்த மாவட்டத்தில் காணப்படுகிறது? சேலம் மாவட்டம். பச்சை மலையில் எந்த பொருள் அதிகம் காணப்படுகிறது? கருங்கல், கிரானைட். நாமக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ள மலை எது? கொல்லிமலை. தமிழகத்தில் அதிகம் மழை பெறும் மாவட்டங்கள் யாவை? சென்னை, வேலூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், திருவண்ணாமலை, கடலூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், புதுக்கோட்டை. தமிழகத்தில் குறைந்த அளவு சராசரி மழை பெறும் மாவட்டங்கள் யாவை? நாமக்கல், சேலம், தர்மபுரி, ஈரோடு, கோயம்புத்தூர். தமிழ்நாட்டில் கோடைக்காலம் எப்போது? மார்ச் முதல் செப்டம்பர் வரை. தமிழ்நாட்டின் குளிர்காலம் எப்போது? அக்டோபர் முதல் மார்ச் வரை. தமிழ்நாட்டின் அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகும் மாதம் மே மாதம். தென்பெண்ணை ஆறு பாயும் மாவட்டங்கள் யாவை? வேலூர், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை. பாலாறு பாயும் மாவட்டங்கள் யாவை? திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், வேலூர். காவிரி ஆறு பாயும் மாவட்டங்கள் யாவை? தர்மபுரி, சேலம், நாமக்கல், திருச்சி, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர். வைகை ஆறு பாயும் மாவட்டங்கள் யாவை? மதுரை, தேனி, சிவகங்கை, ராமநாதபுரம். வைப்பாறு பாயும் மாவட்டங்கள் யாவை? விருதுநகர், தூத்துக்குடி. தாமிரபரணி பாயும் மாவட்டங்கள் யாவை? நெல்லை, தூத்துக்குடி. தமிழ்நாட்டில் வறண்ட கால நிலை நிலவும் மாதங்கள் யாவை? ஜனவரி முதல் மார்ச் வரை. தமிழ்நாட்டில் கோடைக்காலம் நிலவும் மாதங்கள் யாவை? ஏப்ரல் மற்றும் மே. தென்மேற்கு பருவகாலம் நிலவும் மாதங்கள் யாவை? ஜூன் முதல் செப்டம்பர் வரை. வடகிழக்கு பருவகாலம் நிலவும் மாதங்கள் யாவை? அக்டோபர் முதல் டிசம்பர் வரை. தமிழகத்தில் அதிக மழை பெறும் மாதங்கள் யாவை? அக்டோபர் முதல் நவம்பர் வரை. உள் மாவட்டங்களில் அதிக மழை பெறும் மாதம் எது? அக்டோபர். கடலோர மாவட்டங்களில் அதிக மழை பெறும் மாதம் எது? நவம்பர். தமிழ்நாட்டில் வண்டல் மண் காணப்படும் மாவட்டங்கள் யாவை? தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், விழுப்புரம், கடலூர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி. வண்டல் மண்ணில் அதிகம் உள்ள சத்து பொருட்கள் யாவை? சுண்ணாம்பு, மெக்னீசியம், பொட்டாசியம். வண்டல் மணலில் குறைவாக உள்ள சத்து பொருள் ஏது? பாஸ்பரிக் அமிலம். வண்டல் மண்ணில் விளையும் பயிர்கள் யாவை? நெல், கரும்பு, மஞ்சள், வாழை. கரிசல் மண் காணப்படும் மாவட்டங்கள் யாவை? கோவை, ராமநாதபுரம், திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை. ஈரத்தை தக்க வைத்துக் கொள்ளும் மண் வகை எது? கரிசல் மண். ஜிப்சம் கலந்த கருப்பு மண் காணப்படும் இடங்கள் யாவை? பல்லடம், உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி. கரிசல் மண்ணில் அதிகம் உள்ள சத்து பொருட்கள் யாவை? அலுமினியம், சுண்ணாம்பு, பொட்டாசியம். கரிசல் மண்ணில் குறைவாக உள்ள சத்து பொருள் எது? நைட்ரஜன். கரிசல் மண்ணில் விளையும் பயிர்கள் யாவை?
பருத்தி, சோளம், கம்பு, கால்நடை தீவனம். செம்மண் எந்த மாவட்டங்களில் காணப்படுகிறது? மத்திய மாவட்டம். சுமாரான வளம் கொண்ட மண் வகை எது? செம்மண். நீரை வேகமாக உறிஞ்சும் மண் வகை எது? செம்மண். துருக்கள் மண் காணப்படும் மாவட்டங்கள் எது? திருவள்ளூர், காஞ்சிபுரம். தமிழ்நாட்டில் காணப்படும் காடுகளின் வகைகள் யாவை? துணை வெப்ப மண்டல காடுகள், மித வெப்ப மண்டல காடுகள், வெப்ப மண்டல பசுமை காடுகள், மாங்குரோவ் காடுகள். துணை வெப்ப மண்டல காடுகள் காணப்படும் இடங்கள் யாவை? நீலகிரி, பழனிமலை. மித வெப்ப மண்டல காடுகள் காணப்படும் இடங்கள் யாவை? நீலகிரி, ஆனைமலை, பழனிமலை. வெப்ப மண்டல பசுமை காடுகள் காணப்படும் இடங்கள் யாவை? கடற்கரை பகுதிகள். மாங்குரோவ் காடுகள் காணப்படும் இடங்கள் யாவை? வேதாரண்யம், பிச்சாவரம். மாங்குரோவ் காடுகளில் காணப்படும் மரவகை சுந்தரி. அதிக அளவில் காடுகள் உள்ள மாவட்டம் எது? நீலகிரி, 50% காடுகள். தமிழகத்தில் காடுகள் குறைவாக உள்ள மாவட்டம் எது? தஞ்சாவூர், 1%. நீலகிரிக்கு அடுத்து காடுகள் அதிகம் உள்ள மாவட்டங்கள் எது? வேலூர், சேலம். தமிழ்நாட்டில் காணப்படும் காடுகளின் சதவிகிதம் எவ்வளவு? 17%. இந்தியாவில் காணப்படும் காடுகளின் சதவிகிதம் எவ்வளவு? 23%. சந்தன மரங்கள் காணப்படும் மாவட்டங்கள் யாவை? தர்மபுரி, சேலம், வேலூர். எரிபொருளுக்கு பயன்படும் மரங்கள் காணப்படும் மாவட்டங்கள் எவை? மதுரை, கோயம்புத்தூர். ரப்பர் தோட்டங்கள் காணப்படும் மாவட்டம் எது? கன்னியாகுமரி. கற்பூரம், தைல மரங்கள் காணப்படும் மாவட்டம் எது? நீலகிரி. தீக்குச்சி தயாரிக்க பயன்படும் மரங்கள் காணப்படும் மாவட்டங்கள் யாவை? திருநெல்வேலி, விருதுநகர். தமிழ்நாட்டின் முக்கிய தொழில் விவசாயம். தமிழ்நாட்டில் வேளாண்மையை சார்ந்துள்ள மக்கள் தொகை விகிதம் 70%. தமிழ்நாட்டின் வருவாயில் விவசாயத்தின் பங்கு 40%. தமிழ்நாட்டில் நீர்ப்பாசன முறையில் வேளாண்மை செய்யும் சதவிகிதம் 50%. தமிழ்நாட்டில் கால்வாய் முறையில் வேளாண்மை செய்யும் சதவிகிதம் 33%. கடலூர், திருச்சி, கோவை, ஈரோடு, மதுரை மாவட்டங்களில் எந்த முறை பாசனம் நடைபெறுகிறது? கால்வாய் பாசனம். ஏரி பாசனம் செய்யும் மாவட்டங்கள் யாவை? காஞ்சிபுரம், திருவள்ளூர், வேலூர், ராமநாதபுரம், விருதுநகர், நெல்லை. தமிழகத்தின் மிகப்பெரிய ஏரிகள் யாவை? செம்பரம்பாக்கம், வீராணம், கடலூர், மாமண்டூர். காஞ்சிபுரம், மதுராந்தகம், காஞ்சிபுரம். காவேரி பாக்கம், ராஜசிங்கமங்கலம். தமிழ்நாட்டில் ஏரி பாசனம் எத்தனை சதவிகிதம் நடைபெறுகிறது? 22%. தமிழ்நாட்டில் கிணற்று பாசனம் மூலம் வேளாண்மை செய்யக்கூடிய சதவிகிதம் எவ்வளவு? 44%. கிணற்று பாசனம் மூலம் வேளாண்மை செய்யக்கூடிய மாவட்டங்கள் யாவை? வேலூர், மதுரை, விருதுநகர். தமிழ்நாட்டில் நெல் பயிராகும் மாவட்டங்கள் யாவை? தஞ்சாவூர், திருவாரூர், காஞ்சிபுரம், திருவள்ளூர். தமிழ்நாட்டில் விளையும் முக்கிய பயிர்கள் யாவை? நெல், கரும்பு, பருத்தி, நிலக்கடலை. தமிழ்நாட்டில் பருப்பு வகைகள் விளையும் பகுதிகள் யாவை? தஞ்சாவூர், தர்மபுரி. தமிழ்நாட்டில் விளையும் சிறுதானியங்களின் வகைகள் யாவை? கம்பு, கேழ்வரகு, சோளம். கரிசல் மண்ணின் வேறு பெயர் ரீகர் மண். கரிசல் மண் காணப்படும் மாநிலங்கள் யாவை? மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திரா, மத்திய பிரதேசம், தமிழ்நாடு. செம்மண்ணின் சிவப்பு நிறத்துக்கு காரணம் என்ன? இரும்பு ஆக்சைடு. செம்மண் எந்த மாநிலங்களில் உள்ளது? தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, ஒரிசா. செம்மண்ணில் பயிரிடப்படும் முக்கிய பயிர்கள் யாவை? பருப்பு வகை, எண்ணெய் வித்துக்கள். மலை மண் எங்கு அதிக அளவில் காணப்படுகிறது? மலை அடிவாரங்களில் உள்ள காடுகளில். மலை மண் காணப்படும் இடங்கள் யாவை? மேற்கு தொடர்ச்சி மலைகள், கிழக்கு தொடர்ச்சி மலைகள், இமயமலை அடிவாரங்கள். மலை மண்ணில் விளையும் முக்கிய பயிர்கள் யாவை? காபி, தேயிலை, பெரும் தோட்ட பயிர்கள். இரும்பு, பாஸ்பரஸ் சத்துக்கள் அதிகம் கொண்ட மண் வகை எது? மணல். மணல் பகுதி அதிகம் காணப்படும் மாநிலங்கள் யாவை? ராஜஸ்தான், பஞ்சாப். மணல் அதிகம் எங்கு காணப்படும்? கடற்கரை, பாலைவன பகுதி.
மணலில் பயிரிடப்படும் முக்கிய பயிர் வகை சவுக்கு. வெப்ப மண்டல பசுமை மாறா காடுகளில் ஆண்டின் மழை அளவு எதற்கு மேல் இருக்க வேண்டும்? 250 சென்டிமீட்டருக்கு மேல். வெப்ப மண்டல பசுமை மாறா காடுகளில் வெப்பம் எந்த அளவிற்கு இருக்க வேண்டும்? 20 டிகிரி சென்டிகிரேட் முதல் 27 டிகிரி சென்டிகிரேட் வரை. வெப்ப மண்டல பசுமை மாறா காடுகளில் மரங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும்? மரங்கள் மிக உயரமாகவும் மிக அடர்த்தியாகவும். இந்தியாவில் வெப்ப மண்டல பசுமை மாறா காடுகள் எங்கு காணப்படுகின்றன? வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைகளின் மேற்கு பகுதியில். வெப்ப மண்டல பசுமை மாறா காடுகளில் காணப்படும் முக்கிய மரங்கள் யாவை? தேக்கு, ரோஸ்வுட், எக்கோனி. வெப்ப மண்டல இலையுதிர் காடுகளின் ஆண்டு மழை அளவு எவ்வளவு இருக்க வேண்டும்? 70 சென்டிமீட்டர் முதல் 200 சென்டிமீட்டர் வரை. வெப்ப மண்டல இலையுதிர் காடுகள் காணப்படுவது எங்கு? வடகிழக்கு மாநிலங்கள், இமயமலை, ஜார்கண்ட், சத்தீஸ்கர். வெப்ப மண்டல இலையுதிர் காடுகளில் காணப்படும் மரங்கள் யாவை? சால், சந்தனம், மூங்கில். 70 சென்டிமீட்டர் குறைவான மழை பெறும் பகுதிகளில் காணப்படும் காடுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? முட்புதர் காடுகள். முட்புதர் காடுகள் எந்த மாநிலங்களில் காணப்படுகிறது? குஜராத், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான். இமயமலையின் 1000 மீட்டர் முதல் 2000 மீட்டர் உயரம் வரை உள்ள பகுதியில் காணப்படும் காடுகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? மித வெப்ப மண்டல பசுமை மாறா காடுகள். மித வெப்ப மண்டல பசுமை மாறா காடுகளில் உள்ள மரங்களின் வகைகள் யாவை? 3 வகைகள். அவை செஸ்னட், ஓக், சில். இமயமலையின் 1500 மீட்டர் முதல் 3000 மீட்டர் உயரம் வரை காணப்படும் பகுதிகள் எவை? மித வெப்ப மண்டல ஊசி இலை காடுகள். மித வெப்ப மண்டல ஊசி இலை காடுகளில் காணப்படும் மரங்கள் யாவை? பைன், சிடம், சில்வர் ஸ்ப்ரூஸ். ஆல்பைன் வகை காடுகள் எங்கு காணப்படும்? 3500 மீட்டர் உயரத்திற்கு மேல் உள்ள பகுதியில். ஆல்பைன் வகை காடுகளில் காணப்படும் முக்கிய தாவரம் எது? மாஸ், லைகன்ஸ். கடல் நீரும் ஆற்று நீரும் சேரும் கழிமுக பகுதியில் காணப்படும் காடுகள் எது? ஓதக்காடுகள். ஓதக்காடுகள் காணப்படும் இடங்கள் யாவை? பிச்சாவரம், வேதாரண்யம், மன்னார் வளைகுடா, முத்துப்பேட்டை, தட்சிணகிரி. சுந்தரவன காடுகள் எங்கு காணப்படுகின்றன? மேற்கு வங்காளம். இந்தியாவில் உள்ள காடுகளின் மொத்த பரப்பளவு எவ்வளவு? 675,333. இந்தியாவின் மொத்த பரப்பளவில் காடுகள் எத்தனை சதவிகிதம் உள்ளது? 20.64%. காடுகள் அதிக பரப்பளவில் உள்ள மாநிலம் எது? மத்திய பிரதேசம். காடுகள் குறைந்த பரப்பளவில் உள்ள மாநிலம் எது? ஹரியானா. காடுகள் அதிக அடர்த்தி மற்றும் சதவிகித அடிப்படையில் அதிகம் உள்ள மாநிலம் எது? மிசோரம், 86.97%. மீன புரட்சி என்பது என்ன? மீன் உற்பத்தியுடன் தொடர்புடையது. கடல் மீன் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் இடம் எது? குஜராத், கேரளா. உள்நாட்டு மீன் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலங்கள் யாவை? மேற்கு வங்காளம், ஆந்திரா. மீன் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலங்கள் யாவை? மேற்கு வங்காளம், கேரளா. தமிழ்நாட்டில் பாதுகாக்கப்பட்ட உயிர் வாழிடங்கள் உள்ள இடங்கள் யாவை? நீலகிரி, ஆனைமலை, மன்னார் வளைகுடா. அசாம் மாநிலத்தில் உள்ள பாதுகாக்கப்பட்ட உயிர் வாழிடம் உள்ள இடம் எது? மானஸ். பாதுகாக்கப்பட்ட உயிர் வாழிடம் கேரள மாநிலத்தில் எங்குள்ளது? அகஸ்திய முனி. ஒரிசாவில் பாதுகாக்கப்பட்ட உயிர் வாழிடம் எங்குள்ளது? சிம்லிபால். மேகாலயாவில் பாதுகாக்கப்பட்ட உயிர் வாழிடம் எங்குள்ளது? நோக்நெக். கர்நாடக மாநிலத்தில் பாதுகாக்கப்பட்ட உயிர் வாழிடம் எங்குள்ளது? குந்தாப்பூர். உலக வனநாள் என்று கொண்டாடப்படுகிறது? மார்ச் 21. இந்திய வன ஆராய்ச்சி நிறுவனம் எங்கு உள்ளது? டேராடூன். வனமுக உற்சவம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1950.
இந்திய வனச்சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1927. தேசிய வன கமிஷன் தொடங்கப்பட்ட ஆண்டு 2003. இந்தியாவில் காணப்படும் காடுகள் யாவை?